கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் காலை நேர வேத தியான வேளைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3:4-5 வசனங்கள். யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து நீங்கலானார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல தங்கள் கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இங்கே இதே அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால் இஸ்ரவேல் புத்திரர் சீரியரின் கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள் என்பதாக பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இஸ்ரவேல் புத்திரர்கள் இருக்கும்போது அதனுடைய ராஜாவாகிய யோபாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகம் என்ற வார்த்தைக்கு கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாவிட்டால், கர்த்தருடைய சமீபம் இல்லாவிட்டால், கர்த்தருடன் கூட இருத்தல், இந்த பதங்களை உபயோகித்தால் மிகவும் நன்றாக இருக்கும். பாருங்கள், தன்னுடைய ஜனங்கள் நெருக்கப்படுகையில், தான் நெருக்கத்தை உணர்கையில் அந்த ராஜா ஆண்டவருடைய பிரசன்னம் அதிகமாகும்படி பிரார்த்தித்தார் என்பதாக பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போது நாம் செய்கிறது என்ன? இங்கே இந்த ராஜா ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி அதிகமாக பிரார்த்திக்க ஆரம்பித்தார். அவர் பிரார்த்திக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தார். கர்த்தர் ஜனங்களுடைய ஒடுக்குதல்களை கண்டார். அவருடைய சமூகமும் அவருடைய பிரசன்னமும் எந்தெந்த இடங்களிலெல்லாம் கடந்து வருகிறதோ அங்கெல்லாம் ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கெல்லாம் ஒரு பெரிய மீட்பு உண்டாகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த ராஜா கர்த்தருடைய சமூகத்தை கேட்டபோது, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்த போது ஜனங்களுடைய ஒடுக்குதல்களை ஆண்டவர் கண்டார். எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்க நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனால் வழிநடத்தப்பட்டு நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களை நாம் மேற்கொள்ளுவோம். அதுவரை மேற்கொண்ட எல்லா போராட்டங்களையும் நாம் மேற்கொள்ள ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இங்கே பாருங்கள் என்ன நடக்கிறது என்றால், இவர் எப்பொழுதெல்லாம் இவர் ஜெபிக்க ஆரம்பித்தாரோ அப்பொழுது இவர்களுடைய ஒடுக்குதல்களை ஆண்டவர் கண்டு இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை அனுப்பினார் என்பதாக பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் இரட்சகனை அனுப்புவதற்கான காரணம் என்ன? யோபாகாஸ் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனையின் விளைவு, அவருடைய ஒடுக்குதல்களை ஆண்டவர் கண்டார், ஒரு இரட்சகனை அனுப்பினார், ஜனங்கள் முன்போல கூடாரங்களில் குடியிருந்தார்கள். பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் அதிகமாய் ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? முதலாவது காரியம் என்றால், நம்முடைய ஒடுக்குதல்கள் ஆண்டவருடைய சமூகத்தை எட்டும். நம்முடைய ஒடுக்குதல்கள், நம்முடைய ஒடுங்கி போகிற நிலைமைகள், ஒருவேளை சுகத்தில் ஒடுங்கி போகிற நிலைமையில் காணப்படலாம், பொருளாதாரத்திலே ஒடுங்கி போகிற நிலைமையில் காணப்படலாம், இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் ஒடுங்கி போய் கொண்டிருக்கிற நிலைமையில் காணப்படலாம். அதில் பெருக்கத்திற்கு பதிலாக நாளுக்கு நாள் நீங்கள் சுருக்கத்தை உணர்கிறவர்களாக காணப்படலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருப்பீர்களானால் யோபாகாஸ் செய்தது போல ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி அதிகமாக பிரார்த்தித்து பாருங்கள். அவர் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்த பின் என்ன நடந்தது என்றால், பாருங்கள், ஜனங்கள் முன்போல தங்களுடைய கூடாரங்களில் குடியிருந்தார்கள். அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. இரட்சகர் வந்தார், இரட்சிப்பை அருளினார். பாருங்கள், இந்த நாள் காலை வேளையிலையும் நம்முடைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்த வான்களானாலும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்த வான்களானாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாகவே காணப்பட்டார்கள். அவருடைய சமூகம் தங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்படி அதற்கு காத்திருக்கிறவர்களாகவே காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கடந்து வரும்போது ஆண்டவர் தங்களை வழிநடத்துவதற்கு மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை வழிநடத்தவில்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் அவர்கள் தங்கி விடுவார்கள் என்பதாக யாத்ராமம் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். இது என்ன அடையாளம்? ஏதோ ஒரு காரியத்தை நாம் முயற்சிக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்துக்காக பிரயாசப்படுகிறோம் என்றால் அந்த காரியத்திலே ஆண்டவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறதா? ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யும்படி நம்மை ஏவுகிறாரா?
இந்த காரியத்தை செய்கிறது தேவ சித்தம் தானா என்பதை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். பாருங்கள், யோவகாஸின் வாழ்க்கையில் குறைவு வந்தபோது தேசத்திலும் குறைவு வந்தது. இதை உணர்ந்த யோவகாஸ் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக திரும்பி தன்னுடைய வாழ்க்கையின் குறைவுகளை அறிக்கையிட்ட போது ஆண்டவர் ஜனங்களுடைய ஒடுக்குதல்களை பார்த்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை அலசி பார்த்து நாம் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறோம், ஆண்டவரோடு எப்படிப்பட்ட உறவு கொண்ட ஜனங்களாக இருக்கிறோம், ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இது போன்ற காரியங்களை அலசி பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலையை நாம் உணர முடியும். அலசி பார்க்கிற போது நம்மில் காணப்படுகின்ற குறைவுகளை நாம் காண முடியும். அப்படிப்பட்ட குறைவுகளை காணும்போது அதை ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக கொண்டு வந்து அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் அந்த இடத்திலே நமக்கு விடுதலை தருவது மாத்திரமல்ல, ஒடுங்கி போகிற சூழ்நிலையை மாற்றி நாம் நம்முடைய கூடாரங்களில் சமாதானமாக குடியிருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு உதவி செய்வார். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் யோகாசை போல ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்திக்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராக கடந்து வருவோம். பழைய ஏற்பாட்டிலே வித்தியாசமான பல ஜபங்களை நாம் பார்க்க முடியும். அதில் இந்த யோகாசின் ஜபமும் ஒன்று. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி அதிகமாக பார்த்து பிரார்த்தித்த ஜபம். இந்த ஜபம் ஜனங்களை தங்களுடைய கூடாரங்களில் இருக்க செய்தது, அவர்களுக்கு ஒரு இரட்சகரை தந்தது, வாழ்க்கையில் ஒடுக்குதல்களிலிருந்து விடுதலையை தந்தது. நம்முடைய வாழ்க்கையின் ஜபத்தை நாம் இன்னும் ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்க ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை நடத்தும்படி அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொண்டு அவருடைய சித்தப்படியே நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு நமக்கு உதவி செய்வார். இப்பொழுதும் நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக வருகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவரப்பா. உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே யோகாசை போல உம்முடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்திக்கிற அந்த அனுபவத்துக்கு நேராக கடந்து வரட்டும். யோகாசின் ஜெபத்தை கேட்டு ஒடுக்குதல்களை மாற்றினீரே, ஒடுங்கி போக்குற நிலைமையை மாற்றினீரே, இரட்சகரை கொடுத்தீரே, மீட்பை அருளினீரே, ஜனங்கள் தங்கள் கூடாரங்களில் சுகமாய் குடியிருக்கும்படி உதவி செய்தீரே. அப்படியே ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய தாய்மார்கள், தகப்பன்மார்கள், எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து பெரிய அற்புதங்களை விளங்க பண்ணுவீராக. தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும். எல்லாவற்றையும் எங்கள் கைப்பாடுபட்டு மறித்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.